பேசுங்களா, நல்லா இருக்கீங்களா? நீ பாட்டிக்காக சொல்ல ரெடி, நீங்க ரெடியா? கதை கேட்க ரெடியா இருந்தா பாட்டி சொல்ல போறேன். இப்போ ஒரு கதை நம்ம ஒன்று பார்க்க போறோம், சரியா? ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, பெரிய காடு, அந்த காட்டுல மரம் செடி கொடி நிறைய இருக்கும். டெய்லி அவர் என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணா வேலை அப்படின்னு கேட்டா, இப்போ மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போவாங்க, டிரைவராக இருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க, இன்ஜினியராக இருப்பாங்க, இப்படி டெய்லி அவங்கவுங்க ஒர்க்கு போனால் தான் ஒரு ஒரு மாதம் ஃபுல்லாக கழிக்கலாம். இவர் அப்படி இல்லை, டெய்லி போவார் காட்டுக்கு. டெய்லி போயிட்டு அங்கே நல்ல விரவு வெட்டுவார். விரவெல்லாம் வெட்டிட்டு வந்து சமையா தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து கடையில் கொடுத்துருவார். கடையில் கொடுத்து அந்த பைசாவை வாங்கி தான் அவங்களுக்கு வந்து நாலு பசங்க இருக்கு, நாலு பிள்ளைங்க, அப்புறம் அவங்க அம்மா அப்பா, அப்புறம் அவங்க மனைவி, இவர், இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு எட்டு பேர் கிட்டத்தட்ட சாப்பிடணும் டெய்லியும். அவங்க வந்து எந்த வசதியுமே கிடையாது, அரிசி பருப்புலாம் அப்பப்போ வாங்கி அப்பப்போ சாப்பிடணும். இது இந்த விறகு வச்சு தான், வேற வருமானம்னு பார்த்தா விறகு வச்சு தான், விறகு வாங்கி விற்றுட்டு வெட்டி 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 விற்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு காலம் ஃபுல்லாக போயிடுச்சு. அவரும் ரொம்ப நாள் போயிட்டே இருக்காரு, இப்படியே ஓடுது லைஃப். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, போய் விறகு வெட்டும் போது கிணறு பக்கத்துல, இந்த கிணத்துல போய் இந்த கோடகை விழுந்துருச்சு. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு இரும்பு ஒரு கட்டை, நீங்க பாத்துருக்கலாம், அந்த கோடகை விழுந்தோடனே ரொம்ப கஷ்டமாயி போச்சு. என்ன பண்றது, இன்னைக்கு விறகு வெட்டிட்டு போனாதான் வீட்டுல சமைக்கலாம், இல்லையா? இல்லைன்னா பிள்ளைங்க பட்டினி, அம்மா அப்பா வயசான அம்மா அப்பா பட்டினி, அப்புறம் மனைவி பட்டினி, ரொம்ப கஷ்டமா, ரொம்ப மனசு உடஞ்சி அவர் உட்கார்ந்து இருக்கிறாச்ச. ஒரு அந்த கிணத்துல இருந்து ஒரு தேவதை வர்றாங்க. இந்த தேவதை என்ன பண்ணிடுறாங்க, ஒரு வெள்ளி கொடாலி எடுத்துட்டு வராங்க. வெள்ளி கொடாலி எடுத்துட்டு வந்துட்டு அதை அவர்கிட்ட கொடுக்குறாங்க, இந்தப்பா நீ ஒரு வாரத்துக்கு உனக்கு சாப்பாடு கஷ்டம் இருக்காது, இதை கொண்டு போய் வித்துட்டு நீ உன் குழந்தைங்க உங்க அம்மா அப்பா எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணு, எனக்கு என்ன எனக்கு வேணும், ஏன்னா அதுதான் எனக்கு விறகு வெட்ட வேணும், இந்த கோடாலியும் எனக்கு வேண்டாமா, என் கோடாலியை கொடு. திருப்பி அந்த அம்மா கிணத்துக்குள்ள போயிடுறாங்க. திருப்பி என்ன பண்ண, ஒரு பவுன் கொடாலி எடுத்துட்டு வராங்க, இந்தாங்கப்பா இதை வச்சுக்கோங்க, அதுவும் வேணான்னு, அப்பவும் என் கொடாலி தான் வேணும் அப்படின்றாரு. இப்படி அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திருப்பி கிணத்துக்குள்ள அந்த அம்மா தேவதை போயாச்சு. தேவதை போனதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு வைர கொடாலி எடுத்துட்டு வராங்க. எடுத்து வந்து இந்தாங்கப்பா இந்தாங்க நீ கொண்டு போய், இது என்ன, அது என்ன பண்றாங்க, பவுன் கொடாலி ஒரு மாசம் சாப்பிடலாம், இது ஒரு வாரம் சாப்பிடலாம், வெள்ளி கொடாலி பவுன் கொடாலி ஒரு மாசம் சாப்பிடலாம், வைர கொடாலி ஒரு வருஷத்துக்கு சாப்பிடலாம், நீ எடுத்துகிட்டு போய் சாப்பிடு, எந்த இதுவும் வேண்டாம் எனக்கு, என்னுடைய உழைப்பு தான் எனக்கு வேணும், ஏன் போடாலே கொடுமா அப்படின்னு ஒரே பிடிவாதமாக நிற்கிறார். திருப்பி அந்த அம்மா யோசிச்சு யோசிச்சு, இந்த ஏன்னா தர்ம தேவதை, ஏன்னா அவர் வந்து எதையும் தவறாமல் எனக்கு அப்படி நல்ல மனுஷன், நல்ல நேர்மையான ஒரு நேர்மையான லைஃப் ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த தர்ம தேவதை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் மூணு போடாலே, அவர் எனக்கு வேணாம் வேணாம், அப்போ கூட பாருங்க, வெள்ளி கொடுத்தாச்சு, தங்கம் கொடுத்தாச்சு, வயிறு கொடுத்தாச்சு, எனக்கு வேண்டாம், என் கோடாலிதான் எனக்கு வேணும்னு நிற்கிறார். அவர் என்ன பண்ண முடியும், திருப்பி தர்ம தேவதை உள்ள போயிட்டு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் ஒரு அசுரதி மாதிரி சொல், உங்களுக்கு வந்து என்ன நீங்க செஞ்ச புண்ணியம் தர்மம்னு ஒன்று இருக்கு உழைப்பாளினி. அதுக்கப்புறமா சொல்றாங்க, ஒரு நாள் உடம்பு முடியலன்னா சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும், அதனால உனக்கு தர்மம், நீ பண்ண தர்மம் தான் உனக்கு இப்போ தலைக்காக்குது, இந்தாப்பா நீ எப்போதும் போல வந்து நீ மரத்த வெட்டிக்கோ, நீ அதெல்லாம் ஆனால் காட்டை மட்டும் அழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடாலியை கொடுத்துட்டு அந்த அம்மா மறைஞ்சிடுறாங்க. தர்மம் இதுலேருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாரு. வீடு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வீடு வாசல் நல்லா சந்தோஷமாக நல்லா இருக்காங்க. அவர் வீட்டுக்கு வரும்போது நாலு கோடாலியும் எடுத்துகிட்டு வர்றார். வந்துட்டு மனைவி கிட்ட சொல்கிறார், எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வீடு வாசல், அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போகிற விஷயங்கள், வியாபாரங்கள் எல்லாம் பண்ணி நல்லா இருக்காங்க, குழந்தை குட்டி நல்லா வசதியாக இருக்காங்க. இது எப்படின்னா, நம்ம எப்போதுமே நம்ம உழைப்பை தான் நம்ம நம்பணும். ஏதோ ஒரு நாள் அவர் இந்த வெள்ளி கொடாலியை வாங்கியிருந்தா ஒரு வாரம் தான் சாப்பிட்ருப்பார் இல்லையா, பவுன் கொடாலியை வாங்கியிருந்தால் ஒரு மாதம் சாப்பிட்ருப்பார், வைர கொடாலியை வந்தால் ஒரு வருஷம் சாப்பிட்ருப்பார், ஆனால் அவர் உழைப்பு வீணாக போயிருக்கும், சோம்பேறித்தனமாக உட்காந்துருந்துருப்பார், தன் உழைப்பை நம்புறார் அவர். அதனால எனக்கு உழைக்கிற கொடாலியை மட்டும் கொடு அப்படின்னு தர்ம தேவதைகிட்டே அவர் கேட்டார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்போதுமே நம்ம கடமையை தவறாம செய்யணும், எந்த விதத்திலையும் நம்ம கடமையை தவறாம செய்யணும். குழந்தைகளை நல்லா படிங்க, இது உங்களுக்கும் ஒரு கதை, படிக்கிறதும் ஒரு கடமை தான், நம்ம கடமையை நல்லா செய்யணும், நல்லா படிங்க,
நல்ல லைஃப்ல முன்னுக்கு வாங்க. அம்மா அப்பா சொல்றத கேளுங்க. இது பாட்டி சொல்ல கதை. பாய். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஒரு கதையோட உங்களை பார்க்குறேன். குட் நைட்.